ஒரு ஃபேமஸான ஒரு வைரலான ஒரு ஸ்கின் வைட்னிங் சோப் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த சோப் வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் பேக் வந்து லான்ச் ஆச்சு. ஸோ அந்த டைம்ல நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்னமோ தெரியல, இந்த சோப் வந்து வாங்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்டே வரல ஃபர்ஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதோட ரிவ்யூ வந்து எங்கிட்ட வந்து கேட்குறீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து யூஸ் பண்ணேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 வீக்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணேன். நார்மலாகவே நான் ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாச்சும் ஒரு 2 வீக்ஸ் வந்து டைம் கொடுப்பேன். அப்போ தான் அது எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் வரைக்கும் வந்து டைம் கொடுப்பேன். ஸோ இந்த சோப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் டைம் கொடுத்தேன். நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சா கொடுக்கலையான்றதை எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன ப்ராடக்ட்ன்றதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் தமிழ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான், இது வந்து பார்த்தீங்கன்னா விகேரோட ஸ்கின் வைட்னிங் சோப். ஸோ இது பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி. நானே நிறைய பேரோட ரிவ்யூஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன். பட் எனக்கு வந்து வாங்கணும்னு தோணலை என்னன்னு தெரியல. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ் கிட்டே யூஸ் பண்ணிட்டேன். ஒரு நாள் அதிகமாகவே வந்து யூஸ் பண்ணிட்டேன். பட் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு ஒன் டே வந்து லேட் ஆகிருச்சு. இப்போ வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு சோப் வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் சோப் அப்படின்னு சொல்லலாம். பட் இதோட நேம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விகேர் ஸ்கின் ஒயிட்னிங். ஓகேங்களா, இது பர்டிகுலராக ஸ்கின் ஒயிட்னிங்க்குன்னு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்க ஒரு சோப். ஓகேங்களா, அதனால இது கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கின்னை வந்து வைட்டன் பண்ணணும். ஏன்னா இது நேம்லேயே அது இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து வைட்டன் பண்ணணும். பட் இது வந்து பண்ணிச்சா இல்லையான்றதை இந்த வீடியோவில் நான் வந்து கிளியராக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எல்லாமே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேக்கேஜிங்லாம் வந்து பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு க்யூட் ஒரு பேக்ல வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப கியூட்டா வந்து இருக்கு. ஸோ அந்த பேக்கிங்காகவே இதை வாங்கலாம், அந்த அளவுக்கு வந்து கியூட்டா இருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 114 வந்துட்டு இதை வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இதோட குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிராம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த சோப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு பியர் சோப்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா, ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்குது. யூஸ் பண்ணும் போதே அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் ஆச்சும் நம்மளோட பாடியில் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே இருக்கும். நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்கணும் கூட அவசியம் இல்லை, யாராச்சும் கிட்டத்தில் வந்தாலே அந்த ஸ்மெல்லு அப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் நல்லா இருக்குது, நல்ல ஸ்மெல். எப்படி இருக்குன்னு ஜவ்வாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பவுடர் அந்த சென்ட் இருக்கும்ல. ஸோ அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹெவியாகவே இருக்குது. பட் ரொம்ப வந்து உங்களால் வந்து பேர் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த சோப் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தனியாக போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்படுறவங்க, இல்லை ஒரு மைல்டான ஒரு சென்ட் வந்து என் மேலே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக இந்த ஒரு சோப்பை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து வருது. ரொம்ப ஹெவி ஃபோம்னே சொல்லலாம். ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து தீந்து போகாது. நம்ம எப்போ வந்து ஒரு சோப்பை வந்து சீக்கிரமாக தீப்போம் அப்படின்னா ஃபோம் வரலன்னா தான் போட்டுகிட்டே ரப் பண்ணிகிட்டே இருப்போம். மற்றபடி நம்ம வந்து ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப நாளைக்கே வந்து வந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சோப். ஓகேங்களா, அந்த சோப் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, அது என் பாத்ரூமில் இருக்கு. ஸோ அதை காட்ட வேணான்னு சொல்லிட்டு நான் நியூவாக வந்து உங்ககிட்ட வந்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போது இந்த ப்ராடக்ட் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா அண்ட் ஹேண்ட் கிராஃப்டட் விகேர் ஸ்கின் ஒயிட்னிங் சோப்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரிச்னஸ் ஆஃப் 12 ஹர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி என்னென்ன கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விகேர் ஸ்கின் ஒயிட்னிங் சோப் வந்து ஒரு கிளிசரின் பேஸ்டு ஃபார்முலா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் வந்து 12 நேட்டிவ் இந்தியன் ஒயிட்னிங் ஹர்ப்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒயிட்னிங்காக சில ஹர்ப்ஸ்லாம் வந்து இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஹர்ப்ஸ் வந்து இந்த சோப்பில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சாஃப்ட் ஃபோம் வந்து கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை நல்லா ஹெல்தியாகவும் ரேடியண்ட்டாகவும் சேஞ்ச் பண்ணும் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த சோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே வந்து கிளைம் பண்ணலை. பின்னாடி வந்து இது வந்து எவ்வளோ நாள் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிளைம் பண்ணல. ஜஸ்ட் இவ்வளோ தான் வந்து போட்டிருக்காங்க. முன்னாடி மட்டும்தான் ஸ்கின் ஒயிட்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பெருசாக எழுதியிருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெட் சாண்டல்வுட் பவுடர் இருக்குது, ஒயிட் டர்மரிக் பவுடர் இருக்குது, கஸ்தூரி மஞ்சள் பவுடர் இருக்குது, சாஃப்ரான் பவுடர், டர்மரிக் பவுடர், ட்ரீ டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் அலோவேரா பவுடர், ஆம்லா பவுடர், கியூக்யூம்பர் பவுடர், லெமன் ஆயில், அதுக்கப்புறம் வந்துட்டு பெப்பேன் பவுடர், அதிமதுரம் பவுடர். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த இதில் கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து என்ன ஸ்மெல் வருமோ அந்த ஸ்மெல் கலந்து இதில் வருது. ஸோ அதனால்
இது வந்து பியூரா இருக்கும்ன்றது எனக்கு என்னமோ தோணுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மெல் தான். நான் திரும்ப திரும்ப எகெயின் ரிப்பீட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. சில பேருக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து சுத்தமாக பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி பொருசன் இதை வாங்கிட்டு யூஸ் பண்ண போச்சுன்னா நம்மளுக்கு தான் வேஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபைனலி இது வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1 வீக் 1.5 வீக்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக எந்த ஒரு ரிசல்ட்ஸ் நான் வந்து பார்க்க முடியறதில்ல. நல்லா கிளீன் பண்ணுது, நல்லா நீட்டா கிளீன் பண்ணுது, ஜென்டிலா இருக்கு ஸ்கினுக்கு, அந்த ஃபிராக்ரன்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல ஃபிராக்ரன்ஸ் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃபைன். ஒரே ஒரு ப்ராப்ளம் எடுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் ஒயிட்டிங் ரிசல்ட்ஸ்லாம் எனக்கு சத்தியமாக வந்து கொடுக்கல. நான் வந்து 2 வீக்ஸ் யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துரும். பட் இது வந்து சின்னதாக ஒரு பிரைட்னஸ் தான் வந்து குடிச்சிச்சு அந்த 2 வீக்ஸில், சின்னதாக ஒரு பிரைட்னஸ் தான் வந்து குடிச்சே தவிர எனக்கு அப்படியே எக்ஸ்ட்ரீமாக ஒரு ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே வந்து பார்க்க முடியல. மேபி இது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சில ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. பட் 2 வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது சுத்தமாக ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது இவங்க வீகேர் பிராண்ட்லேயே அந்த கோட் மில்க் ஒயிட்டிங் சோப் வந்து செம்மையாக இருக்கும். அது ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, அது வந்து 2 lakh+ வியூஸ் வந்து ஆல்ரெடி வந்து போயிருக்கு. ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து இருக்கே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து வைக்கிறேன், தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த சோப் இதோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட இதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நான் வந்து சொல்வேன். ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒரு சோப் ஓகேங்களா, சின்னதாக ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுத்துச்சு இந்த 2 வீக்ஸில். 1.5 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த சின்ன ஒரு பிரைட்னஸே என்னால் வந்து நோட்டீஸே வந்து பண்ண முடிஞ்சேன். மற்றபடி எனக்கு எந்த ஒரு விஷயமும் எனக்கு வந்து தெரியல. ஒரு விஷயம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் நல்லாயிருக்கு. செகண்ட் திங் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்குது. நம்ம நார்மலாக சோப் போட்டு வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குமோ அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து என்னால் நல்லாவே வந்து பார்க்க முடியுது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்னிங்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, பட் அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து நான் பார்க்கல. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணுறேன். எப்பயுமே வந்துட்டு நான் வந்து ஏதாச்சும் ஒரு சோப் நல்லா ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா இது வரைக்கும் நிறையா சோப்ஸோட ரிவ்யூஸ் நான் வந்து போட்டிருக்கேன். அன்ஸ்பான்சர்ட் வீடியோ தான் வந்து போட்டிருக்கேன். இதுவும் அன்ஸ்பான்சர் வீடியோ தான், நான் வந்து ஓனா மணி இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினதான் இந்த ப்ராடக்ட். ஸோ அதனால வந்து சொல்கிறேன். ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது மற்ற சோப்ஸ் நான் இது வரைக்கும் வீடியோவில் என்னோட சேனல் வீடியோஸ்லாம் கொடுத்துருக்க சோப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துச்சு. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோப்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். கோஜி சேன், அப்புறம் யூத் ஃபேஸ், வீட் ஆக்லோ, இந்த மாதிரி நிறைய சோப்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1 வீக்லேயே சம்மர் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. பட் இது வந்து 2 வீக்ஸ் ஆகியும் எனக்கு ஜஸ்ட் ஒரு பிரைட்னஸ் தான் கொடுத்துச்சு, தவிர வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்கின் ஒயிட்னிங்க்கு வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு அது ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கல. மேபி உங்களுக்கு கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. வேணும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்ஸுமே 2 வீக்ஸில் கிடைக்கல, 2 வீக்ஸில் கிடைக்கல இல்லையா. ஸோ அதனால் வந்து நான் இதை கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது பிகேர் கோட் மில்க் சோப் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட லிங்க்கும் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வைக்கிறேன், தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த சோப் ரொம்ப நல்ல சோப். சீரியஸ்லி நான் வந்து ஸ்டார்டிங்கில் என்னோட ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த சோப் தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணேன். வேற லெவலில் வந்து ஒர்க் பண்ணிச்சு, சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் ட்ரை கொடுக்கலாம். இந்த சோப் வேணும்னா இந்த சோப்பை நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம், உங்களோட விஷ் தான். ஸோ இந்த சோப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை அதுக்கப்புறம் உங்கள் பாடியை வந்து வெட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ் அதுக்கப்புறம் உங்களோட பாடியை நல்லா வெட் பண்ணிவிட்டு இது வந்து ஜென்டலாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபோம் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துலாம். ஸோ இப்படி தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் இந்த சோப் பற்றி கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட் நான் வந்து வாங்கி உங்களுக்கு வந்து அன்ஸ்பான்சர்ட் வீடியோ கொடுக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திங்க. ஸோ தட் அந்த ப்ராடக்ட் வாங்கி கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் எந்த ப்ராடக்டோட ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்றத வந்து எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க, சொல்லுங்கள். ஸோ தட் நான் வந்து அதை வாங்கி கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ வந்து கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கிளம்புறேன், பாய்.